ஹே கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஏர்போர்ட் தரத்தில் இருக்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷனை தான் பார்க்க போகிறோம். ஏர்போர்ட் எப்படி இருக்குங்கிறத எல்லாரும் பார்த்துருப்பீங்க, மேக்ஸிமம் சில பேர் பார்த்துருக்க மாட்டீங்க, ஆனால் மேக்ஸிமம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஆனால் அதே அளவுக்கு அதே மெயின்டெனன்ஸோட ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் நம்புவீங்களா மாட்டீங்களா அப்படிங்கிறத நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆனால் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் ஏர்போர்ட் தரத்துக்கு ஒரு ரயில்வே ஸ்டேஷன், அது என் பின்னாடியே இருக்குது பாருங்கள். இதுதான் அந்த ஏர்போர்ட் தரத்தில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன். இந்த ரயில்வே ஸ்டேஷன் எங்கே இருக்குது பார்த்திங்க அப்படின்னா பெங்களூர் பக்கத்தில் பைப்பனஹள்ளி அப்படிங்கிற ஒரு ஊரில், ஆக்சுவலி எஸ்எம்பிடி பெங்களூர் அப்படின்ற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் தான் இது. ஸோ இதைத்தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஏர்போர்ட் மாதிரியே இந்த ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உள்ளே போய் எப்படி இருக்குங்கிறத நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். வாங்க என் கூட சேர்ந்து நீங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஆக்சுவலி உங்களுக்கு இங்கெல்லாம் பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்கள் எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறது. ஒரு வேறு லெவலில் இருக்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் தான். ஸோ கிட்ட போயிட்டு வந்து பார்க்கலாம். தேசிய கொடி எப்படி பறக்குது பாருங்க, வேற லெவலில் இருக்கா. அப்படியே பேன் பண்ணி கீழே வந்தோம் பார்த்தீங்க அப்படின்னா இதுதாங்க ரயில்வே ஸ்டேஷன். நம்ப முடியல இந்த அளவுக்கு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குமா அப்படின்னு என்னாலேயே நம்ப முடியல. ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு இதை பார்க்கறதுக்கே. ஒரு ரயில்வே ஸ்டேஷன் எவ்வளோ ஹைடெக்காக இருக்குது பாருங்க. உள்ள ஒரு ஏர்போர்ட்டில் தான் இந்த மாதிரி ஒரு ஹைடெக்கை வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்திங்க அப்படின்னா சாதாரண விதமாக தான் இருக்கும். ஆனால் என்ட்ரன்ஸே இந்த லெவலுக்கு ஒரு ஹைடெக்காக இருக்கிறத வந்து இப்போ தான் நானே பார்க்குறேன். ரயில்வே ஸ்டேஷனை பாருங்கள், கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்குது. இப்போ உள்ளே போய் பார்க்கலாமாங்க அப்படியே நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டிக்கிட்டே இருக்கேன். ஆக்சுவலி இப்போ டைம் பார்த்திங்க அப்படின்னா 4:00 ஆகுது. ஸோ நைட்டு 7:00 வந்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லைட் வெளிச்சம்லாம் போட்டிருப்பாங்க. அது இன்னுமே செம டக்கராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். இப்போலாம் லைட்டு வெளிச்சம் போடலை. ஸோ அதை மட்டும் உங்களால் என்னால் காட்ட முடியல. ஸோ ஈவினிங் டைமில் சாயங்கால டைமில் யாராவது வந்தீங்க அப்படின்னா 7 மணிக்கு மேலே வந்து பாருங்கள். ஏர்போர்ட்டு ஏர்போர்ட்டா இல்லைனா ரயில்வே ஸ்டேஷனா அப்படின்னு உங்களுக்கே டவுட் வரும், அந்த லெவலில் இருக்கும் பாருங்கள். ஓகே இங்கே பாருங்கள், என்ட்ரிக்கு ஒரு பக்கம், அதே மாதிரி எக்ஸிட்டுக்கு ஒரு பக்கம். ஸோ என்ட்ரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் டோர் தான் எல்லாமே, என்ட்ரி எக்ஸிட் எல்லாமே ஆட்டோமேட்டிக் டோரு. இதுதான் இந்த ரயில்வே ஸ்டேஷனோட லே அவுட் பார்த்தீங்களா, சும்மாவே வேறு லெவலில் இருக்குது, எல்லாமே ஸ்டீல். ஸோ நாங்கள் உள்ளே வந்துட்ருக்கோம், ஆட்டோமேட்டிக்காக டோர்ஸ் ஓப்பன் ஆகுது. வாவ் வேற லெவலில் இருக்கு. இது ரயில்வே ஸ்டேஷன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்படி ஒரு ரயில்வே ஸ்டேஷன் தமிழ்நாட்டில் இல்லை, பெங்களூரில் தான் இருக்குது. வேறு லெவலில் இருக்குது ரயில்வே ஸ்டேஷன், வா செமையாக இருக்குது. இது பாருங்கள் ஆட்டோமேட்டிக் டிக்கெட் வெண்டிங் மிஷின், பிளாட்ஃபார்ம் டிக்கெட் என்ன ஏதோ ஆட்டோமேட்டிக்காக பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எல்லாமே எடுக்கிறாங்க. கியூஆர் கோடு வருது, நம்ம ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக காசு வந்துடும். டிக்கெட்டு பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டு வேறு லெவலில் செம. இல்லை எக்ஸ்கலேட்டர்லாம் வச்சுருக்காங்க மேலே போகிறதுக்கு. வேறு லெவல் எக்ஸ்கலேட்டரு செமையாக இருக்கு பாருங்க. ஆக்சுவலி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே போயிட்டுருக்கோம், மேலே எப்படி இருக்குங்கிற ஒரு சின்ன எக்ஸ்ப்ளோரேஷன் தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாம். ஓ பிளாட்ஃபார்ம் 227 இந்த மேலே இருக்குது பாருங்க செம. பிளாட்ஃபார்ம் இப்போ 227 போயிட்டுருக்கோம் இப்போ நம்ம. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க, ஓ ஆன் த டாப் ஆஃப் தி ஆன் த டாப்பில் நம்ம இருக்கோம். உள்ளே கெஃபேலாம் இருக்குது சாப்பிட்றதுக்கு, உள்ளே கெஃபேலாம் இருக்குது. உள்ளே செம வேற லெவல் கெஃபே சொல்லி பாருங்கள். உள்ளே ஃபுட் கெஃபேலாம் இருக்குது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இங்கேருந்து பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் டாப் தான் பாருங்கள். இந்த ஆன் சைட் ரூட்ஸ் எல்லாமே சரியாக இருக்குது. ப்ளஸ் இங்கெல்லாம் பாருங்கள், வாவ் எல்லாமே ஸ்டீல், ஃபுல்லாகவே இரும்பு. இந்த மொத்த ரயில்வே ஸ்டேஷனுமே ஏசியால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்கியபை பண்ணியிருக்காங்க. எல்லா இடத்துலையும் ஏசி தான். எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள் உங்களுக்கு காட்டுறேன், அதுவும் அங்கே ஒரு மிரர் மாதிரி இருக்கா அங்கே, அதுவும் ஏசி தான். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஏசி வச்சுருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது. ஏர்போர்ட் மாதிரி ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, கண்டிப்பாக இந்த வந்து பார்க்க வேண்டிய ஒரு இடம், செம்மையாக இருக்குதுங்க. ஸோ ஆப்போசிட் சைடு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சார்ஜிங் போட்டு வர வச்சுருக்காங்க. இல்லை நம்ம சார்ஜும் கூட பண்ணிக்கலாம், செமையாக இருக்குது. இந்த சைடு பாருங்கள், இந்த சைடு வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குது, இந்த பக்கம் ஃப்ரீ சார்ஜிங்.
சொல்லி சார்ஜிங் போட்டு தவிர்க்கு பாருங்க, செமையா இருக்கா. ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே லிஃப்ட்டும் வச்சுருக்காங்க, மாடிக்கு வரதுக்கு ஆக்சுவலி எக்ஸ்கலேட்டரும் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு விஷயமும் இங்கே எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. ஏர்போர்ட்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி தான் இங்கேயும். இங்கெல்லாம் பாருங்கள், ஆனால் என்ன ஒரு சின்ன வருத்தம், நைட்டில் நம்ம வரல. ஸோ அட்லீஸ்ட் ஒரு ஈவினிங் 7 மணிக்கு மேலேயாவது வந்திருந்தா இந்த லைட்டு வெளிச்சத்தோடு நம்ம வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷனை பார்த்துருக்கலாம். உண்மையிலே சூப்பராக இருந்திருக்கும், ஜஸ்ட்டு நம்ம மிஸ் பண்ணிட்டோம் இதை மட்டும். சரி பரவாயில்ல, இருக்கட்டும், பார்த்துக்கலாம். அதுக்கு இப்போ மாடியில் வந்திருக்கோம் அப்படின்னா, ஏன்னா மாடிக்கு வந்து தான் நம்ம வந்து செகண்ட் பிளாட்ஃபார்ம், தேர்ட் பிளாட்ஃபார்ம், ஃபோர்த்து பிளாட்ஃபார்ம் அப்படின்னு நம்மளால் போக முடியும். ஸோ செகண்ட் டு செவன்த் பிளாட்ஃபார்ம் வந்து இருக்குது. இப்போ நம்ம என்னோட ட்ரெயின் வந்து 4th பிளாட்ஃபார்மில் தான் நிற்கிது. ஸோ நம்ம வந்து மாடிக்கு வந்து, அதாவது ஸ்டேர் கேட்ஸ்லேருந்து எக்ஸலேட்டர்லேருந்து வந்து நம்ம வந்து 4th பிளாட்ஃபார்ம் போக போகிறோம். ஸோ அதுதான் இது, நான் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன் பாருங்கள். வாவ், சூப்பராக இருக்கு பாருங்க. இங்கே தான் ஒவ்வொரு பிளாட்ஃபார்மாக போகும், இங்கே தான் ஒவ்வொரு பிளாட்ஃபார்மாக நம்ம வந்து இது பண்ணலாம் பாருங்க. இங்கே தான் ஒவ்வொரு பிளாட்ஃபார்மாக நம்ம வந்து இறங்கலாம். ஸோ எல்லா ட்ரெயின்ஸும் இங்கே தான் நிற்கும், ஒவ்வொரு பிளாட்ஃபார்மையும் ட்ரெயின் நிற்குது. ஸோ பிளாட்ஃபார்முக்கு போகிற இந்த வேயை மட்டும் பாருங்கள், சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்கா. கூட்டம் அதே மாதிரி ஜாஸ்தியாக இருக்குது, ஆனால் மேலெலாம் கவர்டு எப்படி கவர் பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் லைட்ஸ் எல்லாம் வச்சு நைட்டு வந்தால் ஒரு. ஸோ இந்த பக்கம் பாருங்க அப்படியே கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நார்மல் ஸ்டேஷன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது, அதுவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அது நான் கீழே போய் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 வந்துட்டுருக்கோம். கீழே நம்ம பார்த்தா தெரியும் ட்ரெயின்லாம் இருக்குது. ஸோ மேலேருந்து இப்படியே பிளாட்ஃபார்ம் கீழே வந்துட்டுருக்கோம். வந்தோம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு நார்மல் பிளாட்ஃபார்ம் மாதிரி தான் இருக்குது, ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் மார்பிள்ஸ் போட்டு வச்சதுனால கொஞ்சம் வழுக்கிற மாதிரி தெரியும். ஃபுல் அண்ட் ஃபுல் மார்பிள்ஸ் போட்டு வச்சதுனால கொஞ்சம் வழுக்கிற மாதிரி தெரியுது, இருந்தாலும் பரவாயில்ல, மெயின்டைன் பண்ணிக்கலாம். இங்கே சீட்ஸ் எல்லாம் பாருங்கள், ஃபுல்லாகவே இது ஃபுல்லாகவே மரம் தாங்க, மரத்தாலே இந்த சீட்ஸ் எல்லாம் செஞ்சுருக்காங்க. அங்கேயும் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதெல்லாம் பார்க்கறதுக்கு எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்களேன், ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நீட்னஸ் தான், எல்லாமே பக்கா நீட்டாக இருக்குது, எல்லாமே பக்காவாக ஒரு நீட்டாக இருக்குது. அங்கெல்லாம் க்ளீன் வேறு பண்ணிகிட்ருக்காங்க, ஒரு சின்ன தூசினா கூட எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுவாங்க போல இருக்குது, அவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் தண்ணி குடிக்கிறத எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்வே மாதிரி போகுது. ஸோ சப்வே இது எங்கன்னு எனக்கு தெரில, நானே உள்ளே போய் பார்க்க தான் போகிறேன் சப்வே எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இப்போ நம்ம சப்வேக்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோம் பாருங்கள். அங்கேருந்து பார்க்கும்போது இருட்டாக தெரிஞ்சிச்சு, ஆனால் எங்கே பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் லைட்டாக பார்த்தீங்களா, லைட்டாக பாருங்கள் எப்படி சார், லைட்டாக பாருங்கள் எப்படி இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஏர்போர்ட் தரத்தில் இருக்குது, அதுவும் இல்லாமல் ஸ்பீக்கர் எல்லா பக்கத்துலேயும் வச்சுருக்காங்க, எல்லா பக்கத்துலேயும் வச்சு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. சூப்பராக கேட்குது, அதுவும் உங்களுக்கும் கேட்கும்னு நினைக்கிறேன். அப்படியே அப்படியே மேலே காட்டுறேன் பாருங்கள், ஸ்பீக்கர் தெரியுதா, இந்த மாதிரி நிறைய இடத்துல வச்சுருக்காங்க ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே. காய்ஸ் இங்கே பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. இது என்னது, ரயில்வே ஸ்டேஷனா இல்லைன்னா ஏர்போர்ட் மாடலா பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. ஆமாம் இங்கே பாருங்க, நான் எங்கே இருக்கேன்னு எனக்கே தெரில, ஏதோ வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி ஒரு இதாக இருக்குது, இடமா இருக்குது பாருங்க, செமையாக இருக்குது. ஒவ்வொரு விஷயமும் பாருங்க, எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு சீனரி பார்ட்ஸ் வச்சுருக்காங்க, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பிளேஸ்க்கு நான் அசெம்பிள் பண்ணுற மாதிரி வச்சு அதுலேயும் ஒரு லைட்னிங்கை செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆமாம் நம்ம வந்து பிளாட்ஃபார்முக்கு போகணும் அப்படின்னா ஒன்று எக்ஸலேட்டர் மூலியமாக போகலாம், லிஃப்ட் மூலியமாக போகலாம். அப்படி இல்லைன்னா இப்போது பிளாட்ஃபார்முக்கு வந்துட்டு அடுத்த பிளாட்ஃபார்முக்கு போகணுன்னா சப்வே மூலியமாகவும் போகலாம், அந்த சப்வே தான் இந்த சப்வே பாருங்கள். காய்ஸ் இப்போது இந்தந்த இடத்துலலாம் நான் உங்களுக்கு காமிச்சலையா, இதை வந்து ஒரு ஏர்போர்ட்டை தான் நான் வந்து அப்படியே மாடலாக எடுத்து பண்ணியிருக்காங்க. பெங்களூரில் ஏர்போர்ட் இருக்குது. ஸோ அந்த ஏர்போர்ட் பேர் பார்த்தீங்க அப்படின்னா கேம்பகோடா
இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு, அதே ரிசம்பிள் பண்ணி தான் இந்த பயணது பயப்பனஹள்ளி அப்படிங்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷனை அப்படியே ஏர்போர்ட் தரத்துக்கு மாற்றிருக்காங்க. அதுக்குள்ளான பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதை பாருங்க, உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதை அப்படியே இந்த மாடலை தான் அப்படியே இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் வேறு லெவலில் அமைஞ்சிருக்கு, சூப்பராக இருக்குது. முடிஞ்சால் நேரில் வந்து பாருங்கள், அப்படி முடியலைன்னா என் சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிடுங்க மறக்காமல். ஸோ காய்ஸ், ஃபைனலாக என்னோடய ட்ரெயின் வந்துருச்சு. இதோ என் ட்ரெயினு வந்துருச்சு, இன்னும் ஒரு 20 மினிட்ஸில் என் ட்ரெயின் ஏறணும். ஸோ மறுபடியும் உங்களை ஒரு வேறு நல்ல வீடியோவோடு சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய்.